Kuvalaji, Tango, Ulfi, Lechimi, Hanama. Where is in them? In a good window, Marisa. I saw her and I'll be able to bring a hologram. I think Marisa, I'm playing background. And then the Nanali will lay him, pull him, and then I'm not in background. விஎம் சித்திரம்பரம் வந்து நாங்கள் மாடு சொன்னராமன்ல இருந்து பால் மாடு வளர்த்து பாரம்பரியா வீடுகளை கொடுத்து வந்தாங்க. நாங்கள் பாலை எழுத்து கொண்டு போய் அதில் வேண்ட வீடு 50 ரூபாய் 60 ரூபாய் கொடுத்துட்டு 1 ரூபா நீ வேண்ட வீடை போகணும். 60 ரூபா 75 ரூபா 60 ரூபா தான் ஒரு லிட்டர் 60 ரூபாய்க்கு சும்மா தான் கொடுத்துட்டு வரேன். முதல்ல வந்தவங்களுக்கு மாடு வளர்க்குற இப்படித்தான் இன்னும் எப்படி இப்படித்தான் சாப்பாடு கொடுக்குற அதெல்லாம் தெரியாது. மற்றது எல்லாம் கடையில் வாங்கி கொடுக்குறோன்ற மாதிரி தான் முதல்ல யோசிச்சு. இதை முக்கியமாக நாங்கள் வர வெட்டுறாங்க என்னென்னா இங்கே வந்து சிறிய அளவில் மாடு வளர்ப்பை மேற்கொள்கிற ஆட்களுக்கு மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு ஒரு இடம் சரியான ஒரு பாத்தை ஒன்று இல்லை. இந்த திட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு மாடு வளர்ப்பு சம்பந்தமாக குறிப்பாக இருக்கிற மாட்டை வச்சு பால் உற்பத்தியை எப்படி அதிகரிக்கிறன்ற சம்பந்தமான பயிற்சிகள் கொடுத்தாங்க. இந்த புள்ள சொல்லு மந்து சொல்ல வழங்கம்மா புல்லு வழங்கம்மாண்டு புல்லு போட்டால் நல்ல பால் அந்த CO3 புல்லுண்டா இந்த கிராமத்தில் என்னென்று தெரியும். அந்த புல்லு வளையெல்லாம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை வளர்க்க பண்ணி மாட்டுக்கு என்ன பரிசனை எப்படி செய்ய வேணும் கண்டு போடுற டைமில் என்ன செய்கிறது கண்டு கூடையிலாட்டி நீங்கள் என்ன செய்கிற நீங்கள் மாட்டுக்குரிய கொட்டியில் என்ன மாதிரி அமைக்கணும் மாடுகளை எப்படி குளிப்பாட்டுற மாட்டுக்கு வருத்தம் வந்தால் என்ன செய்கிற அதுக்கு எப்படி என்னென்ன அளவில் தீன் கொடுக்குற எப்படி தண்ணி கொடுக்குற எல்லாமே அவங்கள பயிற்சி தந்த பிறகு அப்படி எல்லாம் செய்யறது பிறகு தான் பால் உற்பத்தி கூடினேன். பால் உற்பத்தி பொருட்கள் மூலம் கூட லாபம் கிடைக்கக்கூடிய மாதிரி பயிற்சி தந்தவங்க நெய் கஜி எடுக்கிறதுக்கு பயிற்சி தந்தவங்க திரும்ப பலடா செய்கிறது ஐஸ்கிரீம் போடுறது பால் டவி செய்கிறது தயிர் எல்லாம் முதல் போட்டு நாங்கள் ஜோக்கெட் செய்கிறது இது தண்ணீர்கள் செய்கிறது எங்களை செஞ்சாத விஷயங்கள் எல்லாம் அவங்க அங்கே சொல்லி தந்து எங்களை செய்ய வச்சு நாங்கள் செஞ்சு பயிற்சி எடுத்து வந்தாங்க. நாங்களே அங்கே போய் தின்னு ப்ராக்டிக்கலாக செய்யக்குள்ள நான் செய்துட்டேனே அதை அப்படி ஓடி வந்து இந்த வீட்டையும் நான் செய்து கொள்ளலாம் என்று உடனே அதை நம்ம டக்குனு பிடிச்சி கொள்ளக்கூடிய மாதிரிக்கு அவங்களோட பயிற்சி முறைகள் எல்லாமே டக்குனு பிரியோசனமாக இருக்கு. இப்போ அதில் நமக்கு தெரியும் தானே என்னென்ன செய்யணும் வந்து சொல்லி பாடல நண்பட ஆரம்பித்ததான ஒருத்தரும் மற்ற சர்வத் குடிக்க மாட்டாங்க எல்லாருக்கும் இதுதான் போகணும் விடான்றாங்க அந்த பயிற்சியை பெற்று வந்து நான் இப்போ தற்போது ஜோக்கட் செய்து கொண்டிருக்கிறேன். ஜோக்கட் ஐஸ்கிரீம் பலூடா மில்க் டோஃபி இவ்வளவும் செய்து கொண்டிருக்கிறது. மில்டவி காய்ச்சுறது மில்டவி காய்ச்சினா அந்த ஸ்கூல் பிள்ளைகள் வந்து வந்து கேட்கும் இவ்வளோ ஒரு துண்டு 5 ரூபாய்க்கு அப்படி துண்டு கொடுப்பேன். அந்த மாலை நேரத்தில் பால் கரட்டுற ஃபார்மர்ஸில் பால் வந்து பழுதடைகிற பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்போ இந்த ப்ரொஜெக்ட் மூலம் இந்த சிலிங் சென்டரங்களுக்கு தந்தபடியாக அந்த மாலை நேர பாலையும் எங்களுக்கு சேகரித்து பழுதடையாமல் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மாடுகளை கூடுதலாக வளர்த்தாலும் 20 இல்லை 50 இல்லை 100 லிட்டரும் மிஞ்ச எடுப்பினு அடுத்த எங்களுக்கு அந்த வளர்ச்சி தயிர் போட்டு விற்கிறேன் நான் பால் கறந்து ஊற்றுறேன் நான் அந்த காசுகள் எடுத்தால் கிளாஸ் காசு வாடகை காசு எல்லாம் கொடுத்து எனக்கு அது யோசனமாக தயிர் இருந்தது. நான் இந்த மக்கள் இதால் தான் நான் படிக்க ஒரு வருத்தம் என்றாலும் நான் காசு சேர்த்து சேர்த்து வச்சு தான் எடுத்து தோறுறேன் என்ன என்றாலும்
பிள்ளைகளுடைய படிப்பு செலவு எல்லாத்துக்கும் இப்போ அவர் உழைக்கிறது ஆனால் அதுதானே. அப்போ எனக்கு வருமானம் வந்து கிடைக்கிறது இந்த வருமானம், எந்த குடும்ப செலவு, கிளாஸ் ஃபீஸு, இப்போ பள்ளி செலவு, அவர் ஹாஸ்பிட்டல் செலவு, புள்ளட ஹாஸ்பிட்டல் செலவு, ஏனைய செலவு, சாப்பாடு எல்லாமே இதுக்குள்ளே தான் எனக்கு வருகுது. சேமிப்போண்டே உருவாக்குன நாங்கள் என்னதுக்கண்டா தொழில் செய்கிறதுக்கு. நான் கடன் எடுத்தேன், நான் இதில் கடன் எடுத்து தோட்டம் செஞ்சேன். நாங்கள் இதில் கடன் எடுத்து நான் என்னங்கன்னா, இப்போ நம்ம கறக்கிற பால் கொஞ்சம் தானே, அதோட நம்ம பால்கள் கூட வேண்டி இப்போ ஓடர்கள் தந்தால் பால் தொவி தயிர்கள் போட்டு கொடுத்து இதன்று தகுந்த நீங்களை கட்டுவேன். எங்கள் எனக்கு இந்த மாதம் 30 தான் ஒரு கடை உண்டு திறக்கப்படணும்னு சொல்லையும் தந்ததுகள் நேற்று. இப்போ இதனால் எங்களோட வாழ்க்கை தரத்தில் நாங்கள் வளரக்கூடிய மாதிரி இருந்தது. அதே நேரம் அந்த பெற்று வந்த பயிற்சியை இன்னும் ஒரு டீமுக்கு, எங்களோட சங்க மகளுக்கு அந்த மீட்டிங் நேரம் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இது இருந்தது. ஆனால் எங்களோட பால் சங்கத்தை அண்டி ரெண்டு முன்பள்ளி இருக்குது. அந்த ரெண்டு முன்பள்ளிகளுக்கும் கிழமையில 2 நாட்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். எங்களோட ஊர் பிள்ளைகள் தானே, அந்த பிள்ளைகளுக்கும் போசாக குறைவு தானே, அப்போ போசாகையும் வளர்க்கணும். அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறதில் நாங்களும் சந்தோஷம் அடைகிறோம். அது ஒரு நல்ல ஒரு செயலம்ன்றதில் அதில் செய்து கொண்டு வரோம். திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டிருக்கிற பண்ணையாளர்களாக இருக்கட்டும், தனிப்பட்ட பயனாளிகளாக இருக்கட்டும், எல்லாரும் அதாவது இந்த கால்நடை வைத்திய அலுவலகத்து கீழே அவங்க கண்காணிக்கப்பட்டு வராங்க. எந்த காலம் வரைக்கும் மாடு வளர்க்குறதா இந்த ஆசை, அவரும் தான் நானும் தான். பிள்ளைகளையும் பழக்கியாச்சு மாடுலான்னு போகிறீங்க. பெரிய இன மாடு வந்து நல்லா பால் கறந்து நல்ல முன்னேற்றத்தை நம்ம அடையணும் என்று ஆசை இருக்கு. பால் கறந்து பாலால் செய்கிற பொருட்களை நான் செஞ்சு நான் ஒரு தொழிலாக செய்யணுமென்றது தான் இந்த கனவு. இந்த எதிர்கால கனவு இந்த புள்ளியில் நான் படிப்பிச்சு இந்த இதை வச்சு நான் புள்ளியில் படிப்பிச்சு புள்ளியில் வந்து முன்னேற்றி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டுறணுமென்றது தான் எனக்கு. சங்கம் என்ன, இது ஒரு பண்ணையாக மாறணும். வந்தால் பால் சம்பந்தமான எல்லா பொருட்களும் பெற்றுக்கொண்டு போகலாம் என்ற ஒரு இதுக்கு கொண்டுறணுமென்றது தான் எங்களோட திட்டம். எதிர்காலத்தில் எல்லா பாலில் செய்கிற எல்லா வகையான உற்பத்திகளையும் செய்து அது தனியாக ரைஸ்பெக்டரியாக செய்ய வேணும். அதுக்குள்ளே இன்னமும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற பெண்கள் அதுக்குள்ளே இன்னும் வாங்கி நான் அவங்களுக்கு தொழில் தருநராக எதிர்காலத்தில் இருக்கணும்ன்றது எனக்கு நம்ம இருக்கு. Oh, my God.